பிரைஸ்லாட் சில்ட்ரன்ஸ் வேத புத்தக சிறுவர் பாடல்கள்ல இன்னைக்கு நம்ம பவுலும் சீலாவும் பற்றி பாட போறோம் அப்போசரர்கள் பதினாறாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பௌலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைப்பட்டிருக்காங்க அவருடைய சரீரங்கள் ரத்தத்தால் ஒழுகி கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா அவங்களை ரொம்ப அடிச்சிருக்காங்க சிறைசாலையில் அடைப்பட்டிருக்காங்க அவருடைய கைகள் இரும்பு சங்கிலிகளால கூட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது சீலாவும் என்ன பண்ணிருக்கணும் அழுதுதானே இருக்கணும் புலம்பி தானே இருக்கணும் ஆனா அவங்க அழல புலம்பல பாட்டு பாடுறாங்க அதனால என்ன நடந்தது தெரியுமா பவுலும் சீலாவுடைய இரும்பு சங்கிலிகள் காண்டு விழுந்தது அப்புறம் சிறைச்சாலை கதவுகள் திறந்தது சிறைச்சாலை தலைவனும் மனந்திரும்பி ஏசு கிறிஸ்துவ குடும்பத்துடன் கூட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க உங்க வீட்டுல கூட சிறைச்சாலை போன்ற சூழ்நிலைகள் இருக்கா உங்க மம்மி டேடி புலம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கா நீங்க உடனே வந்து அவங்க புலம்பும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் சிறு பிள்ளைகளாகிய நீங்க பௌனோ சீலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க துதிச்சு துதிச்சு பாட்டு பாடுங்க உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி தர பாடல்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி தரும் இல்லையா இந்த பாட்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கைத்தட்டி கைத்தட்டி நீங்க பாட்டு பாடுங்க நீங்க பாட்டு பாடும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கிற சிறை சாலை போன்ற இருக்கிற கதவுகள்லாம் திறக்கும் சரிங்களா ஆன்டி சொல்றதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் உங்க வீட்டில் எப்பவும் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் இப்போ நம்ம பாட்டு பாடலாம் வாங்க புள்ளம்பி புள்ளம்பி அழல பாட்டு சத்தம் கேட்குது புள்ளம்பி புள்ளம்பி அழல பாட்டு சத்தம் கேட்குது பவுலும் சிலாவும் சிறையில் துதிக்கிறாங்க பவுலோ சிலாவும் சிறையில் துதிக்கிறாங்க புள்ளம்பி புள்ளம்பி அழல பாட்டு சத்தம் கேட்குது புள்ளம்பி புள்ளம்பி அழலை பாட்டு சத்தம் கேட்குது பவுலோ சிலாவும் சிறையில் துதிக்கிறாங்க பவுலோ சிலாவும் சிறையில் துதிக்கிறாங்க துதிக்கும் போது சிறைகள் திறக்குது துதிக்கும் போது சிறைகள் திறக்குது துதிக்கும் போது இரும்பு சங்கிலிகள் உடையுது துதிக்கும் போது இரும்பு சங்கிலிகள் உடையுது புலம்பி புலம்பி அழவில்ல பாட்டு சத்தம் கேக்குது சில்ட்ரன்ஸ் இப்ப வரப்போற வீடியோ மெமரி வாஸ் வீடியோ மெமரி வாச மெமரி பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க கண்டினியூவா நீங்க மெமரி வாஸ் ஆடியோ அனுப்பும்போது உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் கிடைக்கும் ஓகேங்களா கத்தராகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசு விசுவாசி விசுவாசி அப்பொழுது அப்பொழுது நீயும் நீயும் உன் வீட்டாரும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு உங்களை ஒரு புதுவிதமா ஒரு கேள்வி கேட்கட்டுமா இயேசு அண்ணாந்து பார்த்து யாரை கூப்பிட்டார் நீங்க படத்தை பார்த்து பதில சொல்லணும் சரிங்களா படத்தை பாருங்க ஆண்டிக்கே வாட்ஸ்அப் நம்பர்ல ஆன்சர் அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம யாருக்காக ஜெபிக்க போறோம்னா தேவ ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் கத்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமா செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்க போறோம் நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கண்களை மூடுங்க பார்க்கலாம் இப்ப நம்ம ஜெபிக்கலாமா பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் திரியேக தேவனே உமக்கு சோத்திரம் திரியேக தேவனே உமக்கு சோத்திரம் ஆடுகளுக்காய் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் நானே வாசல் என்றவரே உமக்கு சோத்திரம் நானே வாசல் என்றவரே நமக்கு எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே உமக்கு சோத்திரம் எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே சோத்திரம் எங்களுக்காய் எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்டவரே உமக்கு சோத்திரம் அசட்டை பண்ணப்பட்டவரே உமக்கு சோத்திரம் எங்கள் எங்கள் நிமித்தம் நிமித்தம் வாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊ ஊழியக்காரர்களையும் தேவ ஊழியர்காரர்களையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக ஞானத்தின் ஆவினால் நிரப்புவீராக அவர்கள் அவர்கள் எந்த கவலையினாலும் எந்த கவலையினாலும் சோர்ந்து போகக்கூடாது ஏசப்பா

ப்பா செய்யுங்க செய்யப்பா அவர்கள் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க மன தேவையெல்லாம் சந்திங்க சரீரத்துல நல்ல சுகத்தை தாங்க சுகத்தை தாங்க குடும்பத்தில் அனைவரும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா அனைவரும் ஊழியத்தை உங்களுடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் உண்மை உத்தமாய் செய்வதற்கு செய்வதற்கு தாருமே சப்பா தாருமே சப்பா ஏசு கிறிஸ்துவால் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே கத்தருடைய கத்தருடைய பரிசுத்த நாமத்தை நாமத்தை என் ஆத்துமாவே என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்திரை கத்தர் செய்த செய்த சகல உபகரணங்களை மறவாதே மரவாதே ஆமீன் Amén